இந்த விவசாயிகள் வைத்த கோரிக்கையில் ஏதாவது ஒன்றை நான் ஏற்கின்றேன் என்று இந்திய ஒன்றிய அரசு சொன்னதா ஒரு விவசாயி காட்டினார். என்கிட்ட இருந்து கோதுமை என்ன விலைக்கு வாங்குறான், அதை மாவு அரைச்சி என்ன விலைக்கு விற்கிறான் பாருங்கன்னு அந்த பாக்கெட் எடுத்து காட்டுறாங்க. 4000 ரூபாது 40 ரூபா ஒரு கிலோவுக்கு 40 ரூபான்னு வாங்குறாங்க மொத்த விலை சந்தையில். ஆனால் அந்த பாக்கெட்டெல்லாம் போட்டு 160 ரூபா 180 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இந்த அரசு சொல்லுது விவசாயிகளை நாங்கள் அப்படியே பாதுகாக்கிறோம் அப்படின்ட்டு தான் இந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய பெண்களையும் குழந்தைகளையும் நீங்கள் அனுப்பிவிடுங்கள் என்று சொல்கிறார்கள். அனுப்பிவிட்ட பிறகு கலைப்பதற்காக என்று அடக்குமுறை ஏவுவார்கள். இது இந்த சட்டங்களை இவர்கள் திரும்ப பெறாமல் இழுத்தடிப்பதற்கு என்ன காரணம்? விவசாயிகளும் பல்வேறுபட்ட தொழிற்சங்கங்களும் அறிவித்திருக்கக்கூடிய நாடு தழுவிய முழு அடைப்பு மற்றும் வேலை நிறுத்தத்தில் நாமும் பங்கேற்க வேண்டும். நமது விவசாயிகளுக்காக நாம் புரிந்திருப்போம். அதன் மூலம் நம்மையும் நமது விவசாயிகளையும் நமது நாட்டையும் காப்போம். வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாட்டினுடைய உணவு பாதுகாப்பை உறுதி செய்யவும் தங்களது வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ளவும் இந்த நாட்டினுடைய விவசாயம் விவசாயிகளிடையே இருக்க வேண்டும் என்கின்ற தங்களுடைய அந்த இயற்கை உரிமையை காத்து கொள்ளவும் அதன் மூலம் இந்த நாட்டையே காத்திடவும் நமது நாட்டினுடைய விவசாயிகள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த போராட்டம் ஒவ்வொரு நாளும் பலம் பெற்று கொண்டே வருகிறது. போராட்டத்தை பலவீனப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் எல்லாமே அடக்குமுறைகள். தண்ணீரை வைத்து அடித்தது, தடியடி நடத்தியது, பிறகு கண்ணீர் பொய் குண்டுகளை வீசியது, இவை யாவும் அந்த மாபெரும் மக்கள் பலத்தின் முன்னால் தவிடுபொடியாகிவிட்டது. இவர்கள் தாங்கள் மக்களிடையே வாக்குகளை பெற்றதாக கூறிக்கொண்டு இவிஎம் மூலம் ஜெயித்து ஆட்சிக்கு வந்து அந்த அதிகாரத்தை தங்களது இஷ்டத்திற்கும் தாங்கள் எப்படியெல்லாம் நினைக்கின்றோமோ அதன்படியெல்லாம் பயன்படுத்துவோம் என்கின்ற ஒரு அகங்காரத்தோடு செயல்பட்டு கொண்டு வந்த அந்த ஆட்சிமைக்கு, அந்த ஒரு தவறான ஆட்சிமைக்கு கவர்னன்ஸ் இன்றைக்கு இந்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லை ஏற்படுத்தி முறியடித்திருக்கிறது. அதுதான் முக்கியம். நாம் நினைக்கின்றோம், பலரும் இன்னமும் நினைத்து கொண்டிருக்கிறார், இது விவசாயிகளின் போராட்டம், அவர்கள் தங்களுடைய பொருட்களுக்கு போதுமான விலை கிடைக்கவில்லை என்பதுக்காக போராடுகிறார்கள், இது வெறும் பஞ்சாப் விவசாயிகள் மட்டுமே போராடுகிறார்கள், இதில் எல்லாரும் போராடவில்லை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். உண்மை என்னவென்றால் ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகள், வேளாண் உற்பத்தியாளர்கள் அனைவருமே இந்த போராட்டத்திற்கு பின்னால் நிற்கின்றார்கள், ஆதரிக்கின்றார்கள். ஆங்காங்கு போராட்டங்கள் நடைபெற்று கொண்டே வருகின்றன, ஆனால் அவை யாவும் உள்ளூர் செய்திகள் ஆகின்றன. தமிழ்நாட்டில் நடந்தால் அது தமிழ்நாட்டு பத்திரிகைகளிலும் ஊடகங்களில் மட்டும்தான் வரும், அது கேரளாவில் வராது. கேரளாவில் நடந்தால் அந்த மாநிலத்துக்குள்ளேயே அந்த செய்தி முடக்கப்பட்டு அமுங்கிவிடும். கர்நாடகத்திலும் இப்படித்தான், அங்கு பெரிய அளவிற்கு போராட்டங்கள் நடக்கின்றன, வெளியே தெரியவில்லை. ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, மராட்டியம் என்று எல்லா இடத்திலும் தான் நடந்து கொண்டிருக்கிறது, வெளியே தெரியவில்லை. அந்த அளவிற்கு நமது நாட்டினுடைய ஊடகங்கள் இருக்கின்றன, அவ்வாறு கட்டுப்படுத்தப்படுகின்றன. இப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த போராட்டம் ஊடகங்களினுடைய பார்வை அதன் மீது முழுமையாக விழாத நிலையிலும் கூட பலம் பெற்று இன்றைக்கு பெரிய அளவில் அந்த போராட்டம் நடந்து கொண்டு ஒரு முக்கியமான கட்டத்தை நெருங்கி உள்ளது. நமக்கு தெரிஞ்சு 3 கட்ட பேச்சுவார்த்தை, ஆனால் சில ஊடகங்கள் 5 கட்ட பேச்சுவார்த்தை என்றெல்லாம் சொல்கிறார்கள். எப்படியோ இருந்து விட்டு போகட்டும். இந்த 5 கட்ட பேச்சுவார்த்தையின் இடையே இந்த விவசாயிகள் வைத்த கோரிக்கையில் ஏதாவது ஒன்றை நான் ஏற்கின்றேன் என்று இந்திய ஒன்றிய அரசு சொன்னதா? இல்லவே இல்லை. மாறாக இவர்களிடையே இவர்கள் மீது அடக்குமுறையை முழு அளவிற்கு செலுத்த முடியவில்லையே என்கின்ற இயக்கம்தான் பிரதிபலிக்கிறது. எப்படி என்றால், இந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய பெண்களையும் குழந்தைகளையும் நீங்கள் அனுப்பிவிடுங்கள் என்று சொல்கிறார்கள். எதற்காக? உங்களுக்கு என்ன கவலை? நீங்கள் என்ன சோறு போட போகிறீர்களா? பாதுகாப்பு தருகிறீர்களா? இல்லை இடம் அடித்திருக்கிறீர்களா? எதையும் செய்யவில்லை அல்லவே, பிறகு ஏன் அவர்களை அனுப்ப சொல்கின்றீர்கள்? அனுப்புவதற்கு அனுப்பிவிட்ட பிறகு கலைப்பதற்காக என்று அடக்குமுறை ஏவுவார்கள். இங்கே மெரினால செய்தார்கள் அல்லவா ஜல்லிக்கட்டு போராட்டத்தை, அது சட்டப்பூர்வமாக்கப்படும் வரை நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று சொன்ன மாணவர்கள் இளைஞர்களின் மீது கட்டமிழ்த்து விட்டார்கள் அல்லவா ஒரு நாள் அதிகாலையிலிருந்து. அப்படி செய்வார்கள். அது பெண்கள் மீதும் குழந்தைகள் மீதும் பெரும் பாதிப்பு ஏற்படுத்தினால் அது உலக அளவில் பெரும் பேசுபொருளாகிவிடும் என்று பயந்து அதற்கு அச்சப்பட்டு கொண்டல்ல அந்த இடத்திலிருந்து தப்பித்துக்கொள்ள அவர்களெல்லாம் அனுப்பிவிடுங்கள் என்று சொன்னார்கள்.
நமது விவசாயிகளுக்கு இவர்களெல்லாம் புரியாத புதிரான்னு இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா? எனவே நிராகரித்து விட்டார்கள். இந்த நிலையில்தான் பேச்சுவார்த்தைக்கு மறுபடியும் 9ஆம் தேதி இறுதி நாளாக குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இறுதி நாள் பேச்சுவார்த்தையில் இவர்கள் சொல்வது இரண்டு விடயங்கள் தான். ஒன்று, நீங்கள் இந்த எம்எஸ்பியை சட்டபூர்வமாக்க வேண்டும். இரண்டாவது, 3 வேளாண் சட்டங்களையும் 2 சட்டங்களையும் ஒரு திருத்தத்தையும் திரும்ப பெற வேண்டும். அவ்வளவுதான். உங்களால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏற்படுத்த முடியாதா? 1 லட்சம் கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு என்று சொல்கிறீர்களே, 10 லட்சம் கோடி விவசாயிகளுடைய கடன்களுக்காக என்று சொல்கிறீர்களே, உங்களால் ஒரு 2-3 லட்சத்தை உருவாக்கி கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியிலிருந்து பொருட்களை கொண்டு செல்வதற்கான அடிப்படை கட்டமைப்புகள், லாஜிஸ்டிக்ஸ் ஏற்படுத்த முடியாதா? முடியும். ஆனால் அதையும் அந்த தனியாரிடம் கொடுத்து அதன் மூலம் அவர்கள் வளம் பெற, நலம் பெற இவர்கள் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். அதன் முதலீட்டுக்கான வாய்ப்பு இது. இந்த சட்டங்களை இவர்கள் திரும்ப பெறாமல் இழுத்தடிப்பதற்கு என்ன காரணம்? இதுதான் தொடர்களே மிக முக்கியமானது. அந்த விடயத்திற்கு போவதற்கு முன்னால், நாளை விவசாயிகளும் பல்வேறுபட்ட தொழிற்சங்கங்களும் அறிவித்திருக்கக்கூடிய நாடு தழுவிய முழு அடைப்பு மற்றும் வேலை நிறுத்தத்தில் நாமும் பங்கேற்க வேண்டும். இதை ஒரு மனப்பூர்வமாக ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றேன். அவர்கள் நமக்காகத்தான் போராடுகிறார்கள் என்பதனை அடுத்த நான் சொல்லப்போகும் விவரங்கள் உங்களுக்கு சொல்லும். ஏனென்றால் நாம் தான் எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கின்றோம். சட்டங்களை இயற்றிவிடலாம், ஆனால் நடைமுறை என்று வரும்பொழுது 2 இடங்கள் இருக்கின்றன. ஒன்று, புரியாமல் ஆதரித்து விடுவது, அந்த சட்டத்திற்கு இணங்கி நாமும் வாழ்வது, புரிந்து கொண்டு எதிர்ப்பது, அது ஒரு ஒத்துழையாமை மூலம் அதை செய்து விடலாம். எனவே நாம் தான் எல்லாம். எனவே நாளைய அந்த முழு அடைப்பும் வேலை நிறுத்தமும் வெற்றி பெற நாமும் அதில் பங்கேற்க வேண்டும். நாம் எப்படி முழு அடைப்பில் பங்கேற்பது என்று போகலாம். கடைகளாக இருந்ததுனால், சிறிய கடைகளாக இருந்தாலும் சரி, உங்களைத்தான் புரிவைத்து இந்த சட்டங்கள் எல்லாம் வருகின்றன, அவர்கள் கட்டாயம் மூடுங்கள். பெருநிறுவனங்களை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவருமே வாழ வேண்டும், இந்த நாடு இந்த மக்களுக்கானதான தவிர வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஆன்லைன் வர்த்தகர்களுக்காகவும் அவருடைய முதலீடுகளுக்காகவும் இல்லை என்று நீங்கள் நினைத்தால் நீங்களும் பங்கேற்பு செய்யுங்கள். வேலை நிறுத்தத்தை பொறுத்தவரை, நாளை 1, வேலைக்கு செல்லாமல் தவிர்த்திடுங்கள், அல்லது நாளைக்கு ஒரு நாள் விடுமுறை எடுத்துடுங்கள். அதன் மூலம் நாடு முழுவதும் பார்க்கும் இடமெல்லாம் சாலைகள் காலியாக இருக்கட்டும். கொரோனாவின் பெயரை சொல்லி 6 மாதமாக அடைத்து வைத்தார்கள் அல்லவா, நாளை ஒரு நாள் அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டை நாம் கடைபிடித்து இந்த முழு அடைப்பும் இந்த வேலை நிறுத்தமும் வெற்றிகரமாக்கி இந்த நாடு முழுவதும் விவசாயிகளுக்காக நிற்கிறது என்பதனை நாம் வலியுறுத்துவோம். வி ஸ்டாண்ட் வித் தி ஃபார்மர்ஸ், அல்லது ஐ சப்போர்ட் ஃபார்மர்ஸ் டிமாண்ட் என்கின்ற ஹேஷ்டேக்குகளை போட்டு ட்விட்டரிலும் முகநூலிலும் புலனத்திலும் நமது கடுமையான எதிர்ப்பையும் நாம் இந்திய ஒன்றிய அரசுக்கு தெரிவிப்போம். தொடர்களே, முக்கியமானது என்னவென்றால், இன்றைக்கே நமது விவசாயிகளினுடைய நிலை நமக்கு தெரியும். அதான் போன முறை கூட நான் நிறைய விளக்கங்களெல்லாம் எடுத்து வச்சு எவ்வளோ உற்பத்தி செய்கிறாங்க, உலக அளவில் எப்படி இந்த நாட்டினுடைய உற்பத்தி இருக்குது, எந்த அளவுக்கு ஏற்றுமதி இருக்குது, எல்லாத்தையும் சொன்னேன் இல்லையா. மூலமாக ஒரு விடயம் இருக்குது, அது என்ன அப்படின்னம்னா சில்லறை வர்த்தகம். இது பேர் தான் சில்லறை வர்த்தகம், ஆனால் இதில் புழங்கக்கூடிய அளவிற்கு பணம் இந்தியாவில் வேறு எந்த சந்தையிலும் இல்லை. அதான் வர்த்தகத்தில் 70 விழுக்காடு பார்த்தீர்களானால், ஃபுட், பெவரேஜஸ் அண்ட் க்ரோசரிஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உணவு, பானங்கள் மற்றும் மளிகை பொருட்கள், அதுதான் இந்திய சந்தையில் 70 விழுக்காடு என்று போன முறை நான் சொன்னேன். இன்றைக்கு கூடுதலாக நாம் எப்படி விவசாயிகளை பார்க்கின்றோம் என்பதற்கும், உலக நாடுகளினுடைய கார்ப்பரேட்டுகளும் இந்நாட்டு கார்ப்பரேட்டுகளும் இந்த நாட்டு அரசும் எப்படி இந்தியாவை ஒரு சந்தையாக பார்க்கின்றன என்பதற்கும், அந்த சந்தையில் அவர்கள் எவ்வளவு தூரம் அதற்கு சந்தை வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது தொடர்பான ஒரு ஆராய்ச்சி ரிசர்ச், மார்க்கெட் ரிசர்ச் பண்ண ஒரு விவரத்தை இன்றைக்கு நான் எடுத்து வைக்கின்றேன். நாம் நம்மை விவரப்படுத்தாத ஒரு ஊடக உலகில் அந்த சூழலில் வாழ்கின்றோம். பொதுவாக உலக அளவில் ஊடகங்கள் எல்லாம் தங்களுடைய வாசகர்களை
பார்வையாளர்களை விவரப்படுத்தி கொண்டே இருக்கின்றன. இது இந்தியாவில் இல்லை. எனவே தான் நாம் ஒவ்வொன்றையும் இன்னொருவருக்கு பகிர்ந்து கொள்வதற்கு மிக அதிகமான ஒரு வாய்ப்பை இப்படிப்பட்ட சமூக ஊடகங்களின் வாயிலாக பெறுகிறோம், அதை பயன்படுத்துகிறோம். ஒன்று, இந்த சில்லறை வர்த்தகம் என்பது உணவு மற்றும் மளிகை பொருட்கள் என்று ரெண்டு இடத்தில் நீங்கள் சுருக்கிவிட்டாலும் கூட, ஒரு 6 ஆண்டு காலத்தில் பார்த்தீர்களானால், 2013 2019 இடையிலான இந்த 6 ஆண்டு காலத்தில் பார்த்தீர்களானால், 2013 $300 பில்லியன் இருந்த இந்த உணவு மற்றும் மளிகை சந்தையினுடைய மதிப்பை நான் சொல்கிறேன், எவ்வளோ பொருட்கள் விற்பனையாகின்றன என்பதை நான் சொல்கிறேன். லாபத்துக்கு அப்புறம் வருவோம். அன்றைக்கு 2013 வெறும் $300 பில்லியன், அதாவது 300 × 100 $30,000 கோடி, அதோட 8×70 போடுங்க, 3 × 7 = 21, 21 லட்சம் கோடியாக இருந்த அது இன்றைக்கு 2019 இரட்டிப்பாக இருக்கின்றது என்றால், $600 பில்லியன் அளவிற்கு அது அதிகரித்திருக்கிறது. இந்த அளவிற்கு அதிகரித்துள்ள இந்த சந்தை, உணவு மற்றும் மளிகை பொருள் சந்தை, 20 உள்ளடக்கி 20 to 24 அடுத்த 5 ஆண்டுகளில் மேலும் 200 பில்லியன் அதிகரிக்கும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இது கன்சர்வேட்டிவ் தான், அதாவது மிக குறைந்த அளவிற்கான ஒரு மதிப்பீடு தான். அதாவது 2024 790 பில்லியன் அளவிற்கு இந்தியாவினுடைய உணவு மற்றும் மளிகை பொருள் விற்பனை சந்தை இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஏன் பில்லியன் என்று சொல்கிறார்கள் என்பது போன முறையே நான் விளக்கம் அளித்தேன். ஏனென்றால் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாலர்ஸ் முதலீடும் அதிலிருந்து வரக்கூடிய வருவாயும் கணக்கீடு செய்வதற்காக அதையெல்லாம் ரூபியிலேருந்து கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்காங்க. நம்ம ரூபாய்க்கு அதை மாற்றி புரிந்து கொள்ள வேண்டும். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, இதில் பெரும்பங்கு இந்த ரீட்டைல் யார்கிட்ட இருக்குது அப்படின்னோம்னா, நாம் சொல்லக்கூடிய சாதாரண ட்ரெடிஷ்னல் ரீட்டைலர்னா கடைக்கண்ணியை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, பிளாட்ஃபார்மில் விற்கிறவங்க, சில்லறை விலை சந்தையில் அப்படியே மார்க்கெட்டுக்கு போகிற சொல்கிறவங்க, அந்த மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் தான் இன்றைய நிலையில் பார்த்தீங்கன்னா 95 விழுக்காடு, 2019 கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 95.7 விழுக்காடு. அந்த கிராஃப் இருக்குது, அது அடுத்தபடியாக நீங்கள் பார்க்கலாம். அப்போது இவ்வளோ பெரிய இந்த ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன சிறு வர்த்தகர்கள் இருக்காங்க இல்லையா, கடைக்கண்ணி வச்சுட்டுருக்குறான் அப்படின்னு சொல்லுவோம், பிளாட்ஃபாரங்களில் போட்டு வச்சுருப்பாங்க. அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னம்னா, பெரிய மார்க்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு பிளாக்ல, நம்ம கோயம்பேடு சந்தை மாதிரி இல்லை, ஒரு சாதாரண சந்தைகளில் போனீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாரச்சந்தைகள், இப்படியான சந்தைகள் இவங்க தான் இன்றைய அளவில் பார்த்தீங்கன்னா 95 விழுக்காடு. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, மாடர்ன் ரீட்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போ ஒரு நேரத்தில் வந்துட்டு தெரு மோன கடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தெரு மோன கடையில் போய்ட்டு வாங்கிட்டு வா, அந்த முனைக்கு போய்ட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த தெருமுனை கடைகள் என்பது இன்றைக்கி வந்துட்டு ஒரு மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக மாறி இருக்குது. அது எப்படின்னா, ஒரு சின்ன மால் இல்லாட்டி ஒரு ஸ்டோர், அதில் விற்கக்கூடிய பொருட்கள் மளிகை உணவு இது ரெண்டு தான். மற்ற பொருட்கள் காஸ்மெட்டிக்ஸ் அது இது பவுடர் பவுடர் சோப்பு கிப்பு அந்த இடத்துக்கெல்லாம் நான் வரல, இது மட்டுமே இந்த ஃபுட் அண்ட் க்ரோசரி இது மட்டுமே அந்த கடைகள். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா 4 விழுக்காடு. ஆன்லைன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா 0.3%. இந்த ஆன்லைனில் வர்த்தகம் அப்படின்றது வந்துட்டு 0.3% தான். இது 2024 நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்றது 90 விழுக்காடாக குறையும். இந்த கடைக்கண்ணி வச்சிட்ருக்குறாங்களே அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 90 விழுக்காடாக குறையும், 5 விழுக்காடு குறையும். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, அதே நேரத்தில் இந்த மால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அது அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, மளிகையும் உணவுப் பொருட்களும் இருக்கிறது, அந்த சந்தையை வந்துட்டு வளர்ச்சி இன்றைக்கு இருக்கக்கூடிய 4 விழுக்காட்டிலிருந்து 6.3 விழுக்காடாக, அதாவது 16 விழுக்காடு உயரும். ஆனால் ஆன்லைன் இன்றைக்கி 0.3% சொல்கிறோம் இல்லைங்களா, அது 57 விழுக்காடு வளர்ச்சி பெற்று 2.3% ஆகும். இது பர்சன்டேஜ் கணக்கு. இதை நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் மெர்கண்டைஸ் கிராஸ் மெர்கண்டைஸ் வேல்யூ GMA அப்படின்னு பார்த்தோம், மொத்த வணிக மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இது இன்னும் அதிகரிக்குது. எந்த அளவிற்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, ஆன்லைன் க்ரோசரி மார்க்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிறது 1.9 பில்லியன், 2 பில்லியன் வச்சுக்கோங்க,
இது இன்னும் 5 ஆண்டுகளில் 18.2 பில்லியனாக உயரும். அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவிற்கான ஒரு வளர்ச்சியை இந்த ரீட்டைல் பிஸ்னஸில் இந்த செக்மெண்ட்டு மட்டும் எடுத்துக்க போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் இது இன்னும் கம்பவுண்டிங் எஃபெக்டாக நிறைய தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னீங்கன்னா, இ காமர்ஸ் க்ரோஸ் அட் 75% டியூரிங் லாக்டவுன். இ க்ரோசரி, சாரி, அதாவது ஆன்லைனில் மளிகை பொருட்களை வாங்குவது என்பது இந்தியாவில் மற்ற உலக நாடுகளைப் போலவே, வளர்ந்த நாடுகளைப் போலவே 75% அதிகரித்திருக்கிறது. இந்த இந்த கிராஸ் மெர்கன்டைல் வேல்யூ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஒரே ஆண்டில் 2019 2 பில்லியன் அறுத்தது. இந்த ஆன்லைனில் மளிகை பொருள் வாங்கிறது ஓராண்டு காலத்தில் 3 பில்லியன் ஆயிருக்குது. அதனால தான் 75% நான் சொல்கிறேன், இதுதான் 18 பில்லியன் ஆகும்னு சொல்லிடுறான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்று நீங்கள் பார்த்தீர்களானால், தோழர்களே, இதற்காக அவங்க நம்ம இந்திய அரசு பண்ண ஒரு விஷயந்தான். அது என்ன அப்படின்னீங்கன்னா, இந்திய அரசு இந்த வளர்ச்சிக்கு பல்வேறு வகையான ஃபேக்டர்ஸ், அதெல்லாம் காரணிகளாக இருந்தாலும் குறிப்பாக ஒன்றுதான், த மோஸ்ட் நோட்டபிளி த கவர்மெண்ட் டிசிஷன் இன் February 2019 to allow 100% FDI in food retail market, உணவுப் பொருட்களை சில்லறையில் சந்தைப்படுத்துவதற்கு அந்த வேலை, அந்த வர்த்தகத்தை செய்வதற்கு 100 விழுக்காடு அந்நிய முதலீடுகளுக்கு அனுமதி தந்ததே என்று சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே 40% நாங்கள், 50% நாங்கள், 75% நாங்கள், இப்படியெல்லாம் இருந்த ஒரு நிலை போய் முழுமையாக சொல்லப்போனால் ஒரு ஃபாரின் கார்பரேட் ஃபுட் செயின் இங்கே வந்து ரீட்டைல் பிஸ்னஸை தொடங்கலாம். இந்த ரீட்டைல் பிஸ்னஸை இவங்க தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த அளவிற்கு வளர்ச்சி இருக்குது இல்லையா, அதாவது ஒரு 6 ஆண்டு காலத்தில் ரீட்டைல் பிஸ்னஸில் ஆகக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன் வர்த்தகம் 2 மடங்காக 300 பில்லியன்லேருந்து 600 பில்லியனாக உயருது இல்லையா. இந்த அளவிற்கு வர்த்தகம் உயரும்போது அந்த ப்ராஃபிட்டும் 2 மடங்கு உயரும் இல்லையா. நல்லா நீங்கள் கவனிங்க, ஒரு எடுத்துக்காட்டாக இந்த 300 பில்லியனில் 40% இல்லை 30% லாபம்னே வச்சுக்கோங்க, 900 மில்லியன் இல்லையா. இது 900 பில்லியன் அப்படின்றது 1.8 பில்லியனாக ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுது, 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் குறைஞ்சபட்சம். அதே தான் இதே மாதிரியான ஒரு இந்த 6 ஆண்டு காலத்தில் விவசாயிகள் இந்த நாட்டில் உற்பத்தி செய்து விற்ற உணவு மற்றும் தானியங்களில் இந்த அளவிற்கான விலை ஏற்றம் இருந்ததா. நல்லா நினச்சி பாருங்கள், இந்த தொகை எங்கேருந்து கிடைச்சிது, நாம் வாங்கி நுகர்வதன் மூலம் கிடைக்கிது. மளிகை கடையில், சாதாரண கடைகளில், சந்தைகளில், மாலில், இகாமர்ஸ் மூலமாக, இக்ரோசரிஸ் மூலமாக நாம் பெற்று வாங்கி பயன்படுத்திய உணவு மற்றும் மளிகை பொருட்களின் மூலம் அவங்களுக்கு கிடைச்சது $600 பில்லியன். அவ்வளோ லாபம் போச்சு இல்லை, நம்மக்கிட்ட இருந்தானே போச்சு. ஆனால் நம்ம விவசாயிக்கு என்ன போச்சு, எதுவும் போகலையே மக்களே. ஆனால் அவங்க எதுக்கு போராடுறாங்க, ஒரு குறைஞ்சபட்ச ஆதார விலைன்றாங்க. நாம் அப்படியா வாங்குகிறோம். இன்றைக்கி நீங்கள் போய் பாருங்கள், அந்த புள்ளி உரத்தை எல்லாம் நான் சொல்லலாம், ஆனால் புள்ளி உரத்தை நிறைய சொன்னால் ஏனோ தெரியவில்லை, பார்ப்பவர்களே குறைகிறார்கள். எனவே நான் அதை நிறுத்தி கொள்கின்றேன். நன்றாக நீங்கள் பார்த்தீர்களானால் ஒரு பருப்பை வந்துட்டு ஒரு குவிண்டாலுக்கு 4000 ரூபாய்க்கு வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு குவிண்டால் வந்துட்டு 100 கிலோ, 4000 ரூபா, அது 40 ரூபா, ஒரு கிலோவுக்கு 40 ரூபான்னு வாங்குறாங்க மொத்த விலை சந்தையில். ஆனால் அதை பாக்கெட்டெல்லாம் போட்டு 160 ரூபா 180 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இன்னும் அந்த மும்பை, பெங்களூர், புனே போன்ற சந்தைகளில் 300 ரூபாய்க்கெல்லாம் 1 கிலோ பருப்புலாம் விற்கப்படுகிறது. துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாமே. ஆனால் விவசாயிக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். அதான் இந்த போராட்டத்தின் போது ஒரு விவசாயி காட்டினார், என்கிட்ட வந்து கோதுமை என்ன விலைக்கு வாங்குகிறான், அதை மாவு அரைச்சி என்ன விலைக்கு விற்கிறான் பாருங்கன்னு அந்த பாக்கெட் எடுத்து காட்டுறாங்க. இந்த அரசு சொல்லுது விவசாயிகளை நாங்கள் அப்படியே பாதுகாக்கிறோம் அப்படின்ட்டு, தான் 10 மடங்கு அவர் காட்டுறார். அப்போது அவனும் 10 மடங்கில் பாதிக்கு பாதி கேட்கல, அதில் 10%ல் ஒரு 20% நாம் வாங்குகிறோம் அதிக விலை கொடுத்து.
ஆனால் விவசாயிக்கு எதுவும் நடப்பதில்லை. அப்போ யார்கிட்ட போகுது? என்ன தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, லாஜிஸ்டிக்ஸு, ஓவர் ஹெட்டு எல்லாமே இருக்கட்டும் ஐயா, உங்களுக்கான ப்ராஃபிட் 40% ஆகுதுல்ல, விவசாயிக்கு என்ன கிடைக்குது? எதுவும் இல்லையே. ஆனால் வாங்கி நுகர்வது நாம் தானே. எல்லாம் பாக்கெட்டு பாக்கெட்டாக தான் வந்து வாங்கிட்டு வரோம். எதுவுமே 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு குறைச்சல் கிடையாது. ஆனால் விவசாயிக்கு எதுவுமே 50 ரூபாய்க்கு கூட விவசாயிகிட்டேருந்து வாங்குறதும் கிடையாது. இந்த நிலையில தான் வந்துட்டு சந்தையை இவங்க திறந்து விட்டாங்கன்னா விவசாயிக்கு எல்லாம் கிடைக்குமா? நீங்கள் உறுதிப்படுத்தின போதே கிடைக்காது, அதை நீக்கிட்ட உடனே எப்படி கிடைக்கும் சொல்லுங்களேன். ஒரு கல்விக்கூடத்தில் என்ஜினியரிங்கோ எம்பிபிஎஸ்ஸோ படிக்க போகிறவங்க இவ்வளோ தான் கட்டணம் வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கட்டணம் வந்துட்டு 2 லட்சம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்லை கட்டணத்தை மேலே ஆன அரசனுடைய கட்டுப்பாட்டெல்லாம் நீக்கிடுறோம், அப்போ தான் வந்துட்டு கட்டணம் குறையும் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்குவீங்களா? நம்புவோமா? நம்ம இருக்கும்போதே 2 லட்சம் அடிக்கிறவன், இல்லாத போது 10 லட்சம் கேட்பான், 4 லட்சம் கேட்பான், 5 லட்சம் கேட்பான் இல்லையா? அவங்ககிட்ட இருக்கக்கூடிய வசதியை பொறுத்து, வரக்கூடிய போட்டியை பொறுத்து. இதுதான் இங்கேயும் நடக்கும். மேக்ஸிமம் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை இருக்கும்போதே இவ்வளோ தான் கிடைக்குது, இதையும் நீக்கிட்ட அப்படின்னா என்ன கிடைக்கும்? இல்லை அதுக்கான உறுதி நான் கொடுக்குறேன், அது இருக்கும், இருக்கும்னா சட்டம் ஏற்று, அதில் எனக்கு உனக்கு தொல்லை, அதில் என்ன உனக்கு கஷ்டம். ஆக மக்களே, வியாபாரிகளுக்கும் வணிகர்களுக்கும் பெரும் வர்த்தகர்களுக்கும் எவ்வளவு செய்யக்கூடிய மோடி அரசு, இந்த விவசாயிகளை அப்படியே தண்ணீரில் விடுகிறது. ஆனால் இவர்கள்தான் 56-58 விழுக்காடு இந்தியாவினுடைய மக்கள் தொகை, 84 கோடி. அவங்க தான் அந்த உணவுப் பொருட்களை எல்லாம் வந்துட்டு நம்மளுடைய உணவு பாதுகாப்பை உறுதி செய்கிறவங்க. இவங்கள்லாம் அதை பெரிய சந்தையை பார்த்து இதுதான் அந்த நாடு பொருளாதார சீர்திருத்தம் என்ற பெயரில் மன்மோகன் சிங்கால் சந்தை பொருளாதாரம்னு மாற்றப்பட்டதனுடைய விளைவு இது. இப்படி சைனலில் நடக்குதா? நடக்க அனுமதிப்பானா அந்த அரசு? ஆனால் இந்த ஏஜெண்ட்டுங்க அனுமதிக்கிறாங்க. அதனால்தான் மக்களே, நாளை நடைபெறக்கூடிய அந்த முழு அடைப்பு வேலை நிறுத்த போராட்டத்தில் நாம் பங்கேற்போம். நமது விவசாயிகளுக்காக நாம் துணை நிற்போம். அதன் மூலம் நம்மையும் நமது விவசாயிகளையும் நமது நாட்டையும் காப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.